வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம், ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கோடீஸ்வரர் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் கோடீஸ்வரர் ஆக முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய பொருளாதாரம் உயர்வை பற்றி ஒருவருடைய பிறந்த ஜாதகம் தெளிவாக தெரியப்படுத்தும். ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் ஒருவர் கோடீஸ்வரர் ஆக முடியும், பொருளாதாரத்தில் உயர முடியும் என்பதை இன்று தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் அதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை உயரக்கூடியதாகவே இருக்கிறது. அவர்களுக்கு அதிகமான பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள். இதே போல் சில விதிகள் உள்ளன, அதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது இரண்டாம் இடம் பத்தாம் இடத்தின் அதிபதிகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் பணங்கள் வந்து சேரும் என்றும் கோடீஸ்வரர் யோகம் உண்டாகும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள். அடுத்து ஐந்தாம் அதிபதி சூரியன் எந்த ஒரு லக்னத்திற்கும் ஆட்சியாக இருந்தால் அந்த ஜாதகர் அவரது வாழ்க்கையில் ஒரு முறை கை நிறைய பணத்தை கிடைக்கும் என்றும் கோடீஸ்வரர் யோகம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்றும் தெரியப்படுகிறார். அவர்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கும், கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று தெரியப்படுத்துகிறார்கள். பதினொன்றாம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வரராகும் நிலை ஏற்படும். 2-7-11 அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல தனவரவை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள், பெரிய செல்வந்தராகவும் இருப்பார்கள். 2 அதிபதி குருவாகி 11 இடத்தில் கேதுவுடன் அமர்ந்திருக்க அவர்களில் யாரேனும் ஒருவர் உச்சம் பெற்றிருந்தாலும் மிகுந்த பணவரவு கிடைக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் குரு கேது இணைவு என்பது விரக்தியை தரும். இதனால் மன விரக்தியில் அந்த ஜாதகர் இருப்பார். ஏனென்றால் கேது ஞானக்காரகன், குரு என்பவர் ஜாதகர் ஆண் என்றால் அந்த ஜாதகரின் குணங்கள். இதனால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு என்பது இல்லாமல் எவ்வளவு செல்வம் அடைந்தாலும் வாழ்க்கை முழுவதும் இவர்கள் விரக்தியோடு இருப்பார்கள். என்னதான் பணம் இருந்தாலும் முழு நிறைவு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆண் ஜாதகத்திற்கு அவரின் ஜாதகத்தில் சனி இருக்கின்ற இடத்திலிருந்து திரிகோண இடத்தில் சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் திருமணமாகி மனைவி வந்த பிறகு மிகுந்த பணவரவை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். வியாபாரம் சிறப்பாக இவர்களுக்கு அமையும், தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும், பொருளாதார உயர்வுகள் இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். சுக்கிரன் என்பது கலஸ்தரக்காரகன், திருமணக்காரகன். சனீஸ்வரர் என்பது ஜாதகத்தின் தொழில் வேலையை குறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சனிக்கு திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் மிகுந்த பொருள் செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள். பெண் ஜாதகத்துக்குள் கலத்திரக்காரகன் செவ்வாய், செவ்வாய்க்கு திருகோணத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யும் போது அவர் கணவர் வருகையால் செல்வ செழிப்பு, புகழ், தனலாபம் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 11 அதிபதியும் 2 அதிபதியும் இணைந்து அவர் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் நின்று பொது தனக்காரகனான குரு பகவான் பார்வை பெற்றிருந்தால் அவருக்கு மிகவும் சிறந்த செல்வம் வந்து சேரும், கோடீஸ்வரர் யோகம் அதிகமாக கிடைக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தனக்காரகன் குரு திரிகோணத்தில் பொருள் அணி கிரகங்கள் சுக்கிரன், சனீஸ்வரர், புதன் ஆகிய கிரகங்கள் நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வரராகும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த பதிவில் கோடீஸ்வரராகும் யோகம் யாருக்கு உள்ளது அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம். ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு உள்ளன என்பதை பத்தி தெளிவாக தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.